கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானமே மிகப்பெரிய செல்வம். 1 அரசர்கள் 3:9. உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இன்றைய உலகில் நாம் பணம் பொருள் என்று எதையோ தேடி அலைகிறோம். இறைவன் நம்மிடம் தோன்றி உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால் கார் வீடு பணம் செல்வங்கள் என்று அடுக்கிக் கொண்டே செல்வோம். ஆனால் வேதத்தில் ஒரு வித்தியாசமான அரசனை குறித்து பாருங்கள். தாவீது இஸ்ரேலை அரசாண்டு நித்திரையடைந்த பின் சாலமோன் அரசனாகிறார். இறைவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அதற்கு சாலமோன், என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியா சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே நான் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாரும் என்று கேட்டார். சாலமோன் கேட்டது இறைவனுடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. ஆகையால் இறைவன் சாலமோனை நோக்கி, நீடிய ஆயிலையோ செல்வத்தையோ எதிரிகளின் அழிவையோ கேளாமல் ஞானத்தை கேட்டபடியால் சாலமோன் கேட்டதை இறைவன் அவருக்கு கொடுத்தார். சாலமோனுக்கு முன்பும் அவருக்கு பின்பும் அவரை போன்ற ஒரு ஞானமுள்ள அரசன் இருந்ததில்லை. ஆம் அன்பானவர்களே, நாமும் இறைவனிடம் சாலமோனை போன்று ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, படிப்பதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, எல்லாவற்றிற்கும் தேவையான ஞானத்தை தாரும் என்று கேட்போம். இவ்வுலகில் பிசாசானவன் கொண்டு வரும் பாடுகள், உபத்திரவங்கள், பாவ சூழ்நிலைகள் போன்றவற்றிலிருந்து ஞானமாய் செயல்படுவதற்கு கேட்போம். இறைவன் நாம் கேட்ட ஞானத்தை மட்டுமல்லாமல் தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, இந்த உலகிலே நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும். சாலமோனை போன்று எங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.